வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அணு ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 2.1 கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். மற்ற இடத்துலலாம் இசையை வந்து மெல்லிசை கேட்க முடியும். சில சத்தம் வர இடத்துல வந்து அதிகமாக சத்தம் வச்சா தான் கேட்க முடியும். அந்த மாதிரி செய்யப்பட்டது தான் இந்த ஒரு ஆம்ப்ளிஃபையரு. இடத்துக்கு தகுந்தா போல் நம்ம செஞ்சு கொண்டு போய்க்கணும். இது வந்து வீட்டுக்கு செஞ்சப்பட்டது அல்ல. வீட்டுக்கு செய்கிறா இருந்தால் கட்டாயம் நான் இதை ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். என்னென்னா, இதில் ரெண்டுமே லெஃப்ட் ரைட்டு அப்புறம் ஒரு சப்பு, அதாவது ஒரு 2.1 செஞ்சுருக்குறோம். லெஃப்ட் ரைட்லேயும் 15 ஊஃபர் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்பு வச்சுக்கிட்டினாலும் 10 to 12 வைக்கிற மாதிரி தான் இதில் இருக்கும். அதனால் இவ்வளோ அதிகமாக சத்தம் வர ஒன்று வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா, லெஃப்ட் ரைட்லேயே சும்மா பாத்திரம் மட்டும்லாம் ஊட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் சப்பு வச்சோம்னா எல்லாத்தையும் கீழே தள்ளி போட்டு அப்புறம் வீட்டை மாட்டெல்லாம் பேச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். அப்படி ஒரு நிலமை வரக்கூடிய அளவுக்கு இதில் பவர் இருக்குது. என்ன இப்போ போட்டு பார்த்துட்டேன், என் வீட்டம்மா வந்து ஏன் அப்படி அதிர வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தமும் போட்டா அப்படி. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் இந்த பக்கம் வாங்கிட்டு அந்த பக்கம் விட்டுட்டு இப்போ அடுத்து இந்த வீடியோ வந்து நான் போட ஆரம்பிக்கிறேன். இது வந்து என்னென்னா, ஒரு தறிப்பட்டறை கேட்டாங்க. தறிப்பட்டறைக்கு செய்யப்பட்ட ஒரு ஆம்பிளிஃபையரு. அவர்கிட்ட 4 தறி இருக்குனாரு. 4 தறியிலையும் நான் எந்த பக்கம் இருந்தாலும் எனக்கு சத்தம் வரணும். இதுதான் அவரோட ஒரு முக்கியமாக சொல்லப்பட்ட ஒன்று. அவர் கட்டாயமாக கேட்டது அதுதான். நான் 4 தறி இருக்குது, நான் எந்த பக்கம்னாலும் எனக்கு பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் அது மட்டும் என்ன, சப்பு ஒன்று வச்சுக்கலான்னா, ஃப்யூச்சரில் வந்துட்டு நீங்கள் வேறு பக்கம் அந்த அவர் குடோன் பெருசாக வச்சுக்கிறாரு, அந்த பக்கம் குடோனை நீங்கள் மாற்றிட்டாலும் உங்களுக்கு நல்லா தனியாக தானே நூல் குடம் தானே, தனியாக உட்காந்துருக்க நேரம் பாட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கேட்டுட்ருக்கலாம் அப்படின்னு நான் சொன்ன காட்டியும், சரி செய்கிறத செஞ்சிடலாம், ஒரே செலவாக வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் இது எடுத்து செஞ்சிட்ருக்குறோம். இதுக்கும் அதுக்கும் பெருசாக ஒன்று பிரச்சனை இல்லைங்க. பெருசாக ஒன்று 2 சேனலுக்கும் ஒரு 2.1க்கும் பெருசாக ஒன்று டிஃப்ரெண்ட் வராது. ஒரு போர்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 2.1 இது வந்து ஒரே ப்ரோலாஜிக் மாதிரியே இது ஒரே போர்டாக போயிடுச்சு. இது ஒரே போர்டாக இல்லை அப்படின்னா ஒரு பேஸ்டபிள் போர்டை மட்டும் வச்சுருப்போம், அது பேர் ஒரு சப்பு ப்ரீ போர்டும் இது வந்து எக்ஸ்ட்ரா வைப்போம், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் வராது. அதனால் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 600-700 மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும். அந்தளவுக்கு தான் இருக்குன்னு வைங்களேன். அதனால் அவர்கிட்ட சொன்னோன்னா, சரி அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சு செஞ்சுக்கிட்டோம். இதுக்குள்ளே என்ன போட்டுக்குன்னா, 24/0/24 5 ஆம்பியரு, அப்புறம் 12/0/12 1 ஆம்பியரு. இந்த பவர் சப்ளைக்கு கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 4700 MFT-ல ஒரு 50 வால்ட்டு, அது ரெண்டு கெப்பாசிட்டர் போட்டுக்கிறேன். இந்த ரெகுலேட்டர் சப்ளை ரெண்டு எதுக்கு அப்படின்னா, இந்த 2.1 போர்டுக்கு ஒரு சின்ன மினி ப்ரோலாஜிக் மாதிரி இருக்குதுல்ல, இதுக்காக போட்டிருக்குறோம். இது மேக்கு வந்து இது மார்க்கெட்டில் நல்லா போர்டாக வருது. இதுவும் போட்டு பார்த்தா நல்லா அருமையாக இருக்குது. இந்த போர்டில் ஒரு பெனிஃபிட் ஒன்று வந்து கடைக்காரர் கொடுக்கும்போது சொல்லிவிட்டார். லெஃப்ட் ரைட்டு வந்து பேஸ் ஏற்றும் போது சப்போட பேஸும் ஏறும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் சொன்ன மாதிரியே தான் இருக்குது. லெஃப்ட் ரைட்டு பேஸ் ஏற்றும் போது சப்போட பேஸ் டெப்த்து அதிகமாகுது. இதுவும் எனக்கு கட்டாயமாக தேவைப்படும். கட்டாயமாக ஏன்னா, அந்த மாதிரி ஒரு பெரிய குடோன்லாம் வச்சு போட்டாங்க அப்படின்னா பேஸ் டெப்த்து வரல அப்படின்னா, இது நம்ம லெஃப்ட் ரைட்டில் பேஸை ஏற்றினாலே சப்போட அவுட்டில் வந்து நல்லபடியாக பேஸ் ஏறி நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுத்துரும். அதுக்காகவே இந்த போர்டை வாங்கி நான் போட்டுக்கிறேன். அப்புறம் ESP போர்ட்டு, ESP போர்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டர் சப்ளை ஒரு 3 ரெகுலேட்டர் போட்டுக்கிறேன். அதாவது 24/12/5 போட்டு ரெகுலேட்டர் எடுத்து யூஎஸ்பி போட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் பின்னால் கூலிங் ஃபேனு, ஆர்சி சாக்கெட்டு, ஸ்பீக்கர் சாக்கெட்டு, அப்புறம் முன்னால் அந்த செலக்டர் சுவிட்சுக்கு இங்கே வந்துடும். அப்புறம் நீங்கள் வந்துட்டு எது வேணுமாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கண்ட்ரோல் தான், ஒரு மெயின் வால்யூமு, ஒரு சப்பு வால்யூமு, ஒரு பேஸ் ட்ரிபிள், அவ்வளோதான். இதுக்கு மொத்தமே அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஆனால் பேஸ் டெப்த்து ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போதுமே என்னோடய கருத்து என்ன அப்படின்னா, எப்போதுமே வீட்டில்ன்னு சொல்லி வைக்கும் போது மிதமாகவும் ஒரு பெரிய இடத்துல போட்டோம் அப்படின்னா நல்லாவும் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. எங்கன்னா, ஒரு லாங்காக ஒரு இடத்துல போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்து தேட்டர்லாம் இருக்கும். தேட்டரில் வந்துட்டு டூரிங் டாக்ஸிஸ் தேட்டரு தேட்டர்லலாம் வந்து பார்த்தாங்கன்னா கரெக்டாக 10 மணி ஷோ முடியும் போது பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு வந்து எங்கேயும் தூரத்தில் படிக்கும், ஆனால் அந்த பாட்டை கேட்குறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். டூரிங் டாக்ஸிஸ் தேட்டரில் மேலே குழாய் கட்டி பாட்டு போடுவாங்க, அது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சேம் மெத்தடு, அதே மாதிரி தான். எப்போதுமே அது வந்து மாறாது. இங்கே நம்ம
இந்த இடத்துல ஒரு முக்கில் வச்சு பாட்டு போடுறேன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று கேட்டு பாருங்கள், அதோடய எஃபெக்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அந்த பேசிக்கில் செஞ்சப்பட்டதாக இருந்தது. தடிப்பட்டையில் அவர் இருக்கார், ஒரு இடத்துல வச்சு பாட்டு போடுறாரு, கொஞ்சம் தள்ளி இன்னொரு முக்கில் போய் கேட்டாலும் அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு ஹை ரேஞ்சில், அது சைடுக்கு வந்து 50 வாட்ஸ் தள்ளும், இது 100 வாட்ஸ் மொத்தம். அதில் ஸ்டீரியோவுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு 50-50, அப்புறம் மொத்தமாக ஒரு 100 சப்புக்காண்டி வச்சுக்கிறது. இது முதல்ல அவர்கிட்ட செய்யும் போதே நான் சொன்னேன், ஆனால் எப்போதுமே நான் வந்துட்டு நீங்கள் செட்டு செஞ்சாலும் நான் வந்து ஒரு 8 உங்கள் இடத்த வந்து பார்ப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். வாங்க தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். இடம் நல்லா பெரிய இடம் தான், 4 தறி அப்புறம் பாவாலெல்லாம் போட்டுக்கிறாங்க, அதுக்கேற்றமெல்லாம் செஞ்சுருக்குது. அப்புறம் அவர்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தேன், ஆனால் வீட்டுக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் ரொம்ப ஹெவியாக அதை வந்து செஞ்சு கொடுக்குறதில்ல, நாளைக்கு நீங்கள் வந்து ஓரம் கட்டிடுவீங்க செட்டாக, அது செஞ்சு கொடுத்து நான் இப்போ நான் செஞ்சு எனக்கும் உழைப்பு வீணாக போவோம், அப்புறம் நீங்களும் ஒரு 4 நாள் போட்டு ஆசைக்குன்னு போட்டு கேட்டு அப்புறம் அதை தனியாக ஓரம் கட்டி வச்சுருவீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன காரணம்னு சொல்லி கேட்டார். எப்போவுமே நீங்கள் ஒரு பாட்டை கேட்டு பாருங்கன்னா, ஒரு எஃப்எம்லே இப்போ இந்த பாட்டுக்குன்னா எங்கேயோ அடுத்தவன் வீட்டில் கேட்கும், அது வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்கும், ஆனால் வந்து அதை வந்து ரசித்து கேட்குற மாதிரி இருக்கும், தொடர்ச்சியாக நம்ம ஆகா நல்லா இருக்குது அந்த பாட்டுன்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம செட்டில் போட்டு பாருங்கள், அதாவது சத்தத்தை கொஞ்சம் அதிகமாக வரும், பக்கத்தில் கேட்கலாம் அதிகமாக இருக்கும், கட்டார கூட்டம் சத்தம் கேட்கும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அந்த செட்டை ஆஃப் பண்ணி போட்டு விட்டுருவீங்க, ஏன்டா அப்படி கேட்குற மாதிரி ஆயிரும், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருண்ணா. அதனால் எப்போவுமே நான் வந்து வீட்டுக்கு செய்கிறாங்க ரொம்ப பெருசாக செய்கிறதில்ல, மிஞ்சி போனால் 6 இன்ச் 8 இன்ச்சுக்குள்ளே செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்படிலாம் இல்லைங்க, இது வந்துட்டு எனக்கு பற்றாக்கு தான் சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டாரு. மற்ற இடத்துலாம் செஞ்சு கொடுக்குறாங்க, நானும் பார்த்துக்கிறேன். இசையை வந்து மெல்லிசையாக கேட்கணும்னு நானும் நிறைய இடத்த சொல்கிறேன், ஆனால் அதை மீறி கேட்குறாலாம் இருக்க தான் செய்கிறாங்க. எனக்கு 10 இன்ச் ஸ்பீக்கரில் போடணும், 12 இன்ச்சில் ஸ்பீக்கரில் கூட போடணும்னு கேட்குற ஆள்லாம் இருக்குது, என்னமோ கல்யாண வீட்டுக்கு வைக்கிற மாதிரி அது அந்த மாதிரி கேட்குற ஆள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து அவங்கள குறை சொல்லலை, அவங்களாம் நம்மளை விட அதிகமாக ரசிக்கிறவங்க தான் நான் சொல்லுவேன். உண்மையை சொல்லப்போனால் நான் எங்கள் ஊர் பக்கம், அதாவது திருநெல்வேலி பக்கம் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண வீடுன்னு வந்துட்டாலே ரோடு வீட்டுக்கு முன்னால் பந்தலை போட்டு நல்லா சீரியல் செட்டெல்லாம் போட்டு சும்மா 2 பக்கம் அந்த பக்கம் இருந்து பாக்ஸ் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சு சும்மா திருவிழா மாதிரி ஜேன்னு கொண்டாடுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே எவ்வளோ முடியுதோ முடியலையோ வெளியில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போடுவாங்க. அந்த 2 நாளைக்கும் ஒரு 3 நாளைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த ஏரியா. அது அந்த எது அது ஏன்னு புரியலை, ஏன்னா அந்த மாதிரி 2 பாக்ஸ் அதெல்லாம் வச்சு பாட்டு கேட்டாலே அந்த வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் பக்கத்தில் ஏதோ திருவிழா நடக்கிற மாதிரி அவங்க வீட்லேயும் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இடங்களில் வந்து அந்த மாதிரி இல்லை, கல்யாணம் நடந்துன்னா என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது, ரொம்ப சும்மா பந்தல் மட்டும் போட்டுக்கிறாங்க, அப்புறம் நல்ல வரவும் சொல்லி 2 லைட்டை மட்டும் போட்டு கல்யாணம் எப்போ நடக்குது, பொண்ணை எப்போ அழைச்சிட்டு வராங்க, எப்போ கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியாது. அப்போ அங்கே அவங்கெல்லாம் வந்துட்டு பொண்ணை வந்து அழைச்சிட்டு வரதுக்கு கேட்பாங்க, கூடுவாங்க. மணமகளை மருமகளை வான்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டெல்லாம் போட்டு சும்மா அசத்தல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு நாள்கள் அந்த நிகழ்வுகளாக நான் வந்து இப்போ நினச்சி பார்த்துக்குறேன். ஆனால் இந்த மாதிரி இங்கே ஏரியாவில் எங்கேயும் நான் பார்க்கல, எல்லாமே வந்து முடங்கி போன மாதிரி ஆகிப்போச்சு, எல்லோரும் ஒரு சின்ன கட்டத்துக்குள்ளேயே ஒடுங்கி போன மாதிரி இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி பெரிய செட்டு செய்கிறவங்கிட்டலாம் வந்து பகிர்ந்துக்கிடுவாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பெரிய ஆள்களாக தான் இருக்கிறாங்க. 80களில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம் வந்து புரியும், இப்போ வந்தவங்களுக்கு அது தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போ வர பாட்டிலையும் அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கான்னு புரியலை. பாட்டை வச்சோம்னா சும்மா கட்டாருங்குது குட்டாருங்குது 10 நிமிஷம் கேட்க முடியுது, அப்புறம் சரி என்னடா இது எரிச்சலாக இருக்குது தலைவலிக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. அதனால் இசையை வந்து மெல்லிசையாக ரசித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள், நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் நீங்கள் செட்டை ஆஃப் பண்ண மாட்டீங்க, எப்போ அதை எஃப்எம் போடப்பா அந்த பாட்டை போடப்பா, மெதுவாக கேட்டு மெதுவாக குறைச்சி வச்சு கேளுங்க, அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. பழைய வானொலி பெட்டிகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக இருக்கும், பக்கத்துலேருந்து கதை சொல்கிற மாதிரியே இருக்கும், அப்படியே கேட்டுகிட்டு இருந்து அப்படியே நம்ம நாள் வந்து இருக்கிற கொஞ்ச நாள் நல்லபடியாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள்லாம் இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம சவுண்ட் டெஸ்ட் பார்க்கலாம். சவுண்ட் டெஸ்ட் கொஞ்சம் நேரம் தாங்க போடுவேன், எனக்கு காப்பி ரைட் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, பாருங்கள் இது. அப்புறம் இந்த போர்டை பற்றி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த போர்டில் வந்துட்டு இந்த சப்பு ப்ரீ அட்ஜஸ்ட்மெண்ட்டு நான் உள்ளே இருக்குது பாருங்க, இதை வந்துட்டு நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா, வெளியே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் வந்து சப்பை வந்துட்டு இப்போ பேஸ் ட்ரபிளில் வந்து லெஃப்ட் ரைட்டில் வந்துட்டு அதிகமாக வச்சோம் அப்படின்னா சப்பில் வந்து அதிகமாக ஏறும், ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே ஏற்ற முடியாது சப்பு வந்து உதறும் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து லெஃப்ட் ரைட்டில் ஃபுல் பேஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க மட்டும் இந்த ப்ரீசெட்டை வெளியே எடுத்து செட்டுக்கு பின்னால் இந்த இடத்துலையோ
அல்லது இல்லை ஃபோர் கண்ட்ரோல் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல தூக்கி வெளியில் தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த லெஃப்ட் ரைட்டில் ஃபுல் பேஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த சப் ப்ரீ கண்ட்ரோலில் கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஈஸியாக உங்கள் சப்புக்கு தேவையான எஃபெக்டை கொண்டு வந்துக்கலாம். இது சிலருக்கு வந்துட்டு என்னடா இது லெஃப்ட் ரைட்டில் பேஸ் ஏற்றுனா சப்பில் ரொம்ப அதிகமாக வந்துடுத அதனால் வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களால நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இது இந்த போர்டை போட்ட ஒரு செட்டு வந்து ரீஒர்க்குக்காண்டி வந்துச்சு. ஏன்னா இந்த சப்பு வந்து வைக்கவே முடியலண்ணா அப்படின்னு சொல்லி. அப்புறம் அது சின்ன வேலை தான். இந்த ப்ரீசெட்டை தூக்கி நம்ம வெளியே கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அழகான இந்த போர்டு வந்து சொல்லப்போனால் ஒரு சூப்பர் குவாலிட்டியான போர்டு. நிஜமால இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக தான் இருக்குது. லெஃப்ட் ரைட்லேயும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது, சப்புலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக வருது. இந்த அருமையான போர்டை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலையாக தான் இருக்கும். இந்த சப்பு புரி எடுத்தோம் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை லெஃப்ட் 12 வோல்ட்டில் மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னால் ஒரு அந்த கெப்பாசிட்டிக்கு முன்னால் 12:0 12 கொடுத்தா அப்படின்னா வேலை செய்யும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையாக தான் இருக்கும். அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த போர்டை வந்து சும்மா அருமையாக வேலை செய்விக்கலாம். அந்த கம்பெனி நல்லா தான் இருக்குது. அப்புறம் இது ஸ்ரீ கம்பெனியோட போர்டு. பெருசாக வந்துட்டு 4191 வந்து சொல்லவே வேணாம். சைடுக்கு 50 வாட்ஸ் தள்ளு, டோட்டல் 100 வாட்ஸு. எஃபெக்ட் வந்து பழைய காலத்து செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்டிகே நான் வந்து ரீஒர்க் எடுக்க ரீஒர்க் செட்டெலாம் நான் நிறைய வரும் அந்த மாதிரி பார்த்தேன். தரைப்பட்டையிலேருந்து ஓட்டுவாங்க. 3 டிஜிட்டில் இருக்கிற எஸ்டிகே ஐசி கூட 10 வருஷத்துக்கு முன்னால் போட்டது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொண்டாந்து கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. எஸ்டிகே ஐசி வந்து போட்டால் வந்து போயிடும், இல்லை அது வந்து போயிடுச்சுன்னா சப்ளை வரும், ஸ்பீக்கர் சோலி முடிச்சிடும் அப்படிலாம் சொல்கிறவங்களாம் நான் கேட்டிருக்கிறேன். அவங்கெல்லாம் வந்துட்டு என்னென்னா 10 வருஷத்துக்கு முன்னால் போட்ட எஸ்டிகேசி தான், அதே எஸ்டிகேசி தான் இன்னமும் அவங்களுக்கு நல்லா தான் ஓடிட்டுருக்குது. அப்போ போடுற கனெக்ஷனாக கொடுக்குற லோடு மட்டும் சரியாக இருந்தால் அந்த ஐசியும் நல்ல லைஃப் வர தான் செய்யும். இப்போ நம்ம இதில் 24 வோல்ட்டு கொடுத்துருக்குறோம். 24 வோல்ட்டு கொடுத்துட்டு ரெண்டு ஐசி மட்டும் ரன் பண்ணுறோம். அப்போ வந்து வோல்டேஜும் ஃபுல் பூஸ்ட்டில் இருக்கும், ஆம்பியரும் ஃபுல் பூஸ்ட்டில் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு 8 இன்ச் சப்போ ஒரு ஸ்பீக்கர் இதுக்கு போட்டோம் அப்படிச்சுட்டு வச்சுட்டு ஒரு 5 சவுண்ட் ஏற்றதுக்கு முன்னால் ஸ்பீக்கர் உதற ஆரம்பிக்கும். அப்போ உதற ஆரம்பிக்க என்ன காரணம் அப்படின்னா உள்ள காயில் சூடாகுது, போகிற கரண்ட்டு அந்த வோல்டேஜ் வந்து போகிறதுனால சூடு அதிகமாகி கொஞ்சம் உதறல ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி உதறல ஆரம்பிக்கும்னா ஐசி லோட் ஆகும், ஐசி வந்து ஓவர் சூடாகும். நீங்கள் அதே நிலைமையை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணிட்டு ஐசி போயிடும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா ரெண்டு லைன் ஸ்டார்ட் ஆகிக்கும், நேராக ஸ்பீக்கர் லைனுக்கு வோல்டேஜ் வந்துடும். இதுதான் இது போகிறது காரணம். இப்போ நீங்கள் இதில் ஒரு 4191 போட்டு 4141 போட்டோம், 20:0 20 போட்டோம் அப்படின்னு சொன்னால் 8 இன்ச் போட்டிங்கன்னா செம அருமையாக இருக்கும். அதில் பாதி ஒரு எல்லாருமே வச்சோன்னா போட்டு தூக்கக்கூடாது, இவ்வளோ தான் ஒரு இவ்வளோ சவுண்டு வச்சா போதும். ஒரு 4141 வச்சு போட்டோன்னா இவ்வளோ போடணும், நல்லா தெளிவாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கூட்டிங்கன்னா ஸ்பீக்கரில் கொஞ்சம் உதறல் வரும். அப்படிலாம் நம்ம வந்து இசையை வந்து கேட்க முடியாது, அதை முழுசாக அதை ரசிக்க முடியாது, அந்த எஃபெக்டை நீங்கள் கேட்க முடியாது. நாம் கேட்குறது நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு டென்ஷனாக இருப்போம், அந்த டென்ஷனை மறக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம வந்து பாட்டு கேட்டோம். நம்ம கூட கூட்டிகிட்டு ஒரு ஆளை வந்து முகம் தெரியாத ஒரு ஆளை நம்ம கூட கூட்டிகிட்டு வர மாதிரி தான் அந்த பாடல்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்க நேரத்தில் சும்மா மிதமாக இந்த மாதிரி குறைச்ச சவுண்டில் சும்மா அழகாக வச்சு கேட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்கும். சேம் இது 4191க்கு. இதுக்கு வந்து நீங்கள் 8 இன்ச் போட்டிங்கன்னா நான் சூடாகவும் சொன்னேன், அதே மாதிரி 10 இன்ச் போட்டிங்க அப்படின்னா கொடுக்குற லோடு சரியாக போகும், சூடாக டைம் ஆகும், காயில் சூட இருக்க டைம் ஆகும். அது ஸ்பீக்கரில் உள்ள காயில். அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் கூட வச்சுக்கலாம், நல்லா உதறாமல் நல்லா மீடியமாக பாடிட்டே இருக்கும். சேம் சப்புக்கும் அதே மெத்தேடு தான். நல்லா குதிக்கி குதிக்கி குத்துது, நல்லா ஓங்கி ஓங்கி அடிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி சப்பை இன்றைக்கும் அதிகமாக வச்சு பழகாதீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ தெரிய நல்லா தான் பாடிட்டுருக்கோம், ஐசிக்கு நல்லா கரெக்டான லோடு தான், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஐசி சூட கம்மியாக தான் ஆகும், ஏன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும், டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அப்படிங்கும் போது வந்து ஐசியோட சூடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். அப்போ பிரச்சனை நல்லா பாடிட்டுருக்கும், ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் லோட் ஆகிட்டே இருக்கும். லோட் ஆகிட்டு அப்போ கொஞ்சம் டைமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போகும். இந்த கம்ப்ளைண்ட்டை ரீஒர்க் எடுக்கும்போது நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி 20:0 20 5 ஆம்பியரில் போட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான், சேம் மெத்தேடு, இதே மாடல் தான், 4191 போட்டு தான் செஞ்சு கொடுத்துருந்துருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீட்டில் வீடில் அது வந்து ஹிந்திக்காரங்க சாரி வடமாநிலத்தவர்கள், அவங்க வந்து சும்மா அவங்கெல்லாம் வந்து அவங்களோட பாடல்கள்லாம் வந்துட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம பாட்டெல்லாம் வந்து எல்லாமே கலந்து வரும், அவங்களாம் சும்மா கட்டு கட்டின்னு விழுந்துட்டு சும்மா டும் 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 டும்னு தான் அடிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து அவங்க நியூ இயர் பார்ட்டிக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போய் நான் தான் மாட்டி கொடுத்தேன். 24020 பழைய மாடல் அதில் ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மர் போய்த்தான் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து மாற்றி நேராக இருந்த போட்டெலாம் தலைகளை வச்சு காற்று உள்ளே வர மாதிரி இந்த மாதிரி போட உள்ளே போகிற மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். அப்புறம் நியூ இயர் அன்றைக்கி நைட்டில் பார்ட்டி பண்ணியிருக்காங்க, சத்தமெல்லாம் சும்மா அந்த இடமே அதிர்ச்சாமல்
அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பெரிய கிரவுண்டு வகை மாதிரி இருக்கிற இடத்துல டான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல போட்டு வச்சு பாடலெல்லாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு போட்டு அப்புறம் 3 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் மறுநாள் காலைல 10 மணிக்கு போயிட்டு 12 மணி வரைக்கும் பாடி விட்டுருக்காங்க. அப்புறம் வந்து அதுக்கு மேலே பாடலை அப்படின்னு சொல்லி செட்டை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. பார்த்தா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போயிருக்குது. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தமிழ் பேசுகிற அவர் கூட தான் கூட்டு வந்தவர் கேட்டார்னா, சும்மாண்ணா பயங்கரமாக பட்டாயம் கிளப்பிட்டாங்கண்ணா, சத்தம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, யார் சும்மா அந்த திருவிழா மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு அந்த மாதிரி வச்சு பாடல்கள்லாம் கேட்டோம் அப்படின்னா கட்டாயமாக டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போகத்தான் செய்யும். எல்லாமே வந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸில் எதுக்கும் அதுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. அதனால் கொஞ்சம் போவோம், அதுக்கும் சரியான அளவு வோல்டேஜ் கரண்ட்டெல்லாம் கொடுத்துருந்தா தான் நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி லோடும் அதுக்கேற்றபோல் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். சும்மா பாடுது நல்லா தான் பாடுது அப்படின்னு நம்ம நினச்சி சவுண்டு வைக்கக்கூடாது. எப்போவுமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் கொடுத்துருக்குது. அப்போ அதுக்கு வந்து 90% லோடு கொடுக்கக்கூடாது, 85% அவ்வளோதான், 80 to 85% மட்டும் தான் அதுக்கு லோடு கொடுக்கணும். அப்படி நீங்கள் லோடு கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் லைஃபும் நல்லா வரும், ஐசியோட லைஃபும் நல்லா வரும், எல்லாமே கரெக்டான லோடு, முதல்ல அதுக்கு பின்னால் கரெக்டான லோடு ஸ்பீக்கரோட லோடெலாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரோட லைஃபும் நல்லாயிருக்கும், ஐசியோட லைஃப் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். சரிங்க, நாம் இப்போது டவுன் டெஸ்ட்டாக பார்த்துடலாம். செட்டை ஆன் பண்ணியாச்சு. இதில் சவுண்டை அதிகமாக ஏற்ற முடியல, சப்ளை குறைச்சிக்கிறேன், இதே போதும். ஒரு பழைய பாட்டை நடுவில் போடுறதேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.